அனைவருக்கும் வணக்கம். திராவிடக் கழகத் தலைவர் கி வீரமணி தலைமையில் அண்மையில் சென்னையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட விளையாட்டு அமைச்சர் உதயநிதி, கொசு, டெங்கு, கொரோனா, மலேரியா போல சனாதனத்தையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்றார். சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா, இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். அமைச்சர் உதயநிதியின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையானது. இதனையடுத்து நாடு முழுவதும் அவருக்கு எதிராக கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கடந்த சில நாட்களாகவே புள்ளி வச்ச இந்திய கூட்டணி சனாதன தர்மத்தை அவமதித்து வருகிறது. திமுகவும் காங்கிரசும் வாக்கு வங்கிக்காக சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என பேசுகின்றனர். நமது கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் சனாதன தர்மத்தையும் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். சனாதன தர்மம் ஏற்கனவே மக்கள் மனதில் உள்ளது, அதனை யாராலும் ஒழிக்க முடியாது என்றார். முஜே பதாவோ பாய், சனாதன தர்ம கோ சமாப்த் கர்னே கே லியே ஆப் தயார் ஹோ க்யா? அரே ஜோர் சே போலோ, தயார் ஹோ க்யா? மாதாயே பேனே பி போலே, தயார் ஹே க்யா? இன் லோகோ நே वोट बैंक की और तुष्टिकरण की राजनीति करने के लिए सनातन धर्म को समाप्त करने की बात की है। हमारी संस्कृति, हमारे इतिहास और सनातन धर्म का अपमान किया है और ये कोई पहली बार नहीं किया है। பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்த நிகழ்ச்சியில் இது குறித்து பேசும்போது, உதயநிதி எந்தவித தயக்கமும் இன்றி சனாதன தர்மம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார். உதயநிதியின் இந்த பேச்சு புள்ளி வச்ச இந்திய கூட்டணியின் தேர்தல் யுக்தியா? அப்படி என்றால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்து விரோத போக்கைத்தான் புள்ளி வச்ச இந்திய கூட்டணி கையில் எடுக்கப் போகிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்ம கோ சமாப்த் கர்னே கா உத்கோஷ் கர்த்தா ஹே और कहता है कि हम सनातन धर्म को समाप्त कर देंगे, एबॉलिश कर देंगे, इस तरह की भाषा इस्तेमाल करता है। आप बताइए, ऐसे घमंडिया परिवारवादी इंडी अलायंस को रहने देने का अधिकार है क्या? रहने देने का अधिकार है क्या? क्या हिंदू धर्म पर इस तरीके का आघात लगने देंगे क्या? அது தவிர உச்ச நீதிமன்ற வழக்கறிஞரான வினித் ஜிண்டால், டெல்லி காவல் ஆணையர், வடகிழக்கு துணை ஆணையர் மற்றும் சைபர் செல்லிலும் புகார் அளித்துள்ளதை அடுத்து அமைச்சர் உதயநிதி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக மொத்தத்தில் உதயநிதியின் இந்த பேச்சால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புள்ளி வச்ச இந்திய கூட்டணிக்கு எதிராக இந்திய மக்களை ஒன்று திரட்ட பாஜகவுக்கு நல்ல வாய்ப்பாக அமைந்துவிட்டது என்றே சொல்லலாம். இதே போலத்தான் மோடி என்றால் திருடன் என்று ஒரு தேர்தல் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் பேச அந்த சமுதாயத்தினர் தங்களை இழிவுபடுத்தியதாக வழக்கு தொடர்ந்தனர். கடைசியில் எம்பி பதவி பறிக்கப்பட்டு லோ லோ வென்று நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார். அதை போன்ற நிலை நம்ம ஊர் விளையாட்டு அமைச்சருக்கும் விரைவில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி.